ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிஷ் அக்வாரியம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட கப்பி ஃப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சடனாக வந்து குட்டி போட்டிருக்கு. ஸோ அதை தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த டப் செட்டப் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை நம்ம செட்டப் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இதோட வீடியோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னா இருக்குது. இது எப்படி செட்டப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுமே இருக்குது. ஸோ இப்போது ஃப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இந்த கார்னரில் ஒரு ஃப்ரை இருக்குது. ஸோ அது இல்லாமல் பாருங்கள், சைடில் எல்லாமே இருக்குது. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் தான் ஃப்ரைஸ் வந்து போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சின்ன சின்ன ஃப்ரைஸுமே இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா 2 டேஸ் பிஃபோர் கொஞ்சம் ஃப்ரைஸ் போட்டிருந்தது. ஸோ அந்த ஃப்ரைஸுமே வந்து உள்ளே இருக்குது. ஸோ இப்போ இந்த சென்டரில் வந்து நிறையா சின்ன சின்ன ஃப்ரைஸ் வந்து அடியிலலாம் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ கீழே பாருங்கள், இந்த இடத்துல உள்ளே இருக்குது பாருங்கள், சின்னதாக இருக்குது. ஸோ அது இல்லாமல் அடியில் பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே உள்ள கீழே அங்கே தெரியுதா, சின்ன சின்னதாக இருக்குது. ஸோ ஃப்ரைஸ் எல்லாமே வந்து போட்டிருக்கு. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பேரண்ட்டை வந்து இதிலே தான் வச்சுருக்கோம். ஃப்ரைஸையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இதிலே தான் வந்து வளர்க்க போகிறோம். இது இப்படியே தான் விட போகிறோம். ஸோ இது எப்படி க்ரோத் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது ஃபீமேல் ஃபிஷ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த லீஃப்க்கு அடியில் தான் வந்து ஃபீமேல் ஃபிஷ் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபீமேல் தான். இதுவும் அடியில் தான் இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும் அடியில் இருக்க பாருங்கள். அது ஃப்ரைஸ் போட்டுட்ருக்கு. ஸோ ஃப்ரைஸ் போடுறதுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 to 35 days ஆகும். ஏன்னா புதுசாக இருக்கீங்க, நிறைய பேர் ப்ரீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த டவுட்ஸ் வந்து நம்மகிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு 35 days ஆகும். கீழேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் இருக்கும். இதில் வந்து நம்ம ஒரு காலனி ப்ரீடிங் அந்த மாதிரி தான் பண்ணோம். ஸோ ஃபீமேலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஃபீமேல் இருக்கும். ஸோ மேல் வந்து ஒரு 2 or 1 அந்த மாதிரி தான் ஃபீமேல், 2 ஃபீமேல் அந்த மாதிரி தான் விட்டுருந்தோம். ஸோ கீழே பாருங்கள், ஃப்ரைஸ் வந்து போட்டிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய ஃப்ரைஸ் உள்ளே இருக்குது. ஸோ நம்ம கரெக்டாக வந்து இன்னும் எவ்வளோ ஃப்ரைஸ் இருக்குது அந்த மாதிரிலாம் கவுண்ட்லாம் பண்ணலை. இந்த செட்டப் பண்ணது அப்படியே வந்து விட்டாச்சு. ஸோ ஃப்ரைஸ் அங்கங்கே வந்து ஸ்விம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஃப்ரைஸ்க்கு வந்து ஃபீடிங் அப்படிங்கிற பொறுத்தளவு நான் எதுவும் கொடுக்க போகிறதில்ல. இந்த செட்டப்புக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபீடிங் எதுவுமே கொடுக்க போகிறதில்ல. என்ன ரீசன் அப்படின்னா, சைடில் பாருங்கள் ஃபுல்லாக ஆல்கே ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஆல்கேவே வந்து அதை வந்து சாப்பிட்றோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷோட கலரேஷன் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது பாருங்கள், ஒரு மேலே இதோட கலரேஷன்லாம் நல்லாயிருக்கும். ஸோ இது நைட் டைம்ன்றனால நான் இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்னும் கிளியராக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.